தேர்தல மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவை கூடிய குஜராத் மாநிலத்தோட கள நிலவரம் எப்படி இருக்கு இதுவரைக்கும் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தி வந்த பாஜக அங்கு மீண்டும் மூன்றாவது முறையாக வெற்றியை பதிவு செய்யணும் முனைப்போடு களத்தில் இருக்கிறாங்க அதுக்கு சாதகமாகவே வந்து இருபத்தி மக்களவை தொகுதிகளை கொண்ட குஜராத் லோக்சபா தேர்தல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு தான் இந்த மே ஏழாம் தேதி மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது ஒரு தொகுதியில பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர்களுடைய மனு வந்து நிராகரிக்கப்பட்டது அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள் எட்டிற்கும் மேற்பட்டோர் மனுக்களை வந்து வாபஸ் பெற்றாங்க அந்த காரணத்துக்காக இந்த தேர்தலில் வந்து அந்த ஒரு தொகுதியில் மட்டும் அவர் வந்து போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது முகேஷ் தலால் அப்படிங்கிற வேட்பாளர் தான் தேர்வாக இருக்கிறார் இதுவே பாரதிய ஜனதாவிற்கு ஒரு சாதகமான அம்சமாக அவர்கள் தரப்பிலிருந்து பார்க்கப்படுகிறது இன்னொரு புறம் இந்தியா பிளாக் சைட்லேருந்து இந்த முறை முதன்முறையாக காங்கிரஸ் ஆம் ஆத்மியோட கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது இருபத்தி நான்கு இடங்கள்ல காங்கிரஸும் ரெண்டு இடங்கள்ல ஆம் ஆத்மியும் போட்டியிடுறாங்க குஜராத் மாநிலத்தை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆதி காலத்திலிருந்தே அந்த மாநிலம் அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆதிக்கம் நிறைந்த ஒரு மாநிலமாக இருந்திருக்கிறது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டுல தான் குஜராத் மாநிலம் பாஜக வசம் போகுது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா தான் அங்கே வந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக பார்க்கப்படுகிறது அதனால தான் வந்து எல்லா தொகுதிகள்லேயும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும் வாக்காளர்கள் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோட பாரதிய ஜனதா தேர்தல் பரப்புரையிலையும் தன்னோட யுக்திகளை கையாண்டு வருகிறது மிக முக்கியமா இப்போ பிரதமர் நரேந்திர மோடி தென் மாநிலங்களை தவிர்த்து குஜராத் உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இங்கெல்லாம் போய் பரப்புரை செய்யும்போது கூட அதிக அளவிலான இந்துக்களை குறிவைத்து அந்த வாக்கு வங்கியை பெறத்துக்கான அந்த பரப்புரை யுக்தியை கையாண்டு வரத நம்மளால தொடர்ந்து பார்க்க முடிகிறது சரி குஜராத் மாநிலத்தை பொறுத்த மட்டுமே ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்படி இருந்துச்சு களம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு சின்ன விஷயத்துல பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பொறுத்த மட்டுல காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தனித்து போட்டியிட்டாங்க அதுல பாரதிய ஜனதாவிற்கு மட்டும் கிடைத்த வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல்ல மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தோட களம் அப்படிங்கறது மீண்டும் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது காங்கிரசினுடைய கோட்டையாக மீண்டும் அது மாறுமா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கு ஏன் குஜராத் திடீர்னு ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிய ஜனதாவினுடைய சூரத் தொகுதி வேட்பாளர் முகேஷ் தலால் அப்படிங்கிறவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்புமனு தாக்கல் செய்த காங்கிரஸ் வேட்பாளருடைய மனுங்கிறது நிராகரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் எட்டு சுயேட்சைகள் தொடர்ச்சியாக அந்த வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மக்களவை தேர்தலில் குஜராத்தினுடைய கணக்கு வெற்றி கணக்கு அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவிற்கு தொடங்கி இருக்குங்கிறது ஒரு சாதகமான அம்சமாக பார்க்கப்பட்டாலும் களத்துல இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்ன காங்கிரஸ் வந்து கடந்த தேர்தல்கள்ல எவ்வளவு வாக்கு சதவிகிதம் பெற்றிருந்தது அப்படிங்கிற நிறைய அடிப்படையான விஷயங்களை பார்க்கும் பொழுது சில முக்கியமான தரவுகளை வந்து நம்ம எடுத்து பேச வேண்டியதாக இருக்கிறது இருபத்தாறு மக்களவை தொகுதிகளை கொண்ட குஜராத்திற்கு மே ஏழாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுது ஏற்கனவே சூரத் தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் போட்டியின்றி வெற்றி பெற்றதுனால இருபத்தைந்து தொகுதிகளுக்கு தான் இந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது இருக்க போகிறது மிக குறிப்பாக குஜராத் அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவினுடைய நம்பிக்கை வாய்ந்த ஒரு கோட்டையாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட அதிக காலம் குஜராத்தை ஆட்சி செய்த கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் தான் ஆச்சரியமான தகவலாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு அப்புறமா வந்து அங்க பாரதிய ஜனதாவினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாச்சு அவங்களுடைய கோட்டையாகவே வந்து அது மாறி இருந்தது இருபத்தைந்து ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இப்பவும் வந்து பிஜேபி தான் அங்கே களத்தில் இருக்கிறாங்க என் தரப்பிலிருந்து பாஜகவினுடைய ஒரு முக்கியமான ஸ்ட்ராங் ஹோல்டாக வந்து குஜராத் மாநிலம் பார்க்கப்படக்கூடிய நிலையில அங்கு மாநில அரசினுடைய எதிர்ப்பு மனநிலை மத்திய அரசு மாநில அரசு இது வந்து மக்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி இது எல்லாமே வந்து காரணமாக வச்சு இந்தியா பிளாக் தரப்பிலிருந்து தங்களுக்கான வெற்றி வாய்ப்பு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குங்கிற கணக்கை பார காங்கிரஸ் வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க இந்தியா பிளாக் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் முதன்முறையாக ஆம் ஆத்மியோட கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க குஜராத் மாநிலத்தில் இருபத்தி நான்கு இடங்களில் காங்கிரஸும் ரெண்டு இடங்களில் ஆம் ஆத்மியும் போட்டியிடுது ரெண்டாயிரத்தி பதினான்கும் சரி பத்தொன்பதும் சரி எப்படி இருந்தது களம் ஏன்னா இந்த முறை ஹேட்ரிக் வெற்றி எப்படியாவது பதிவு செய்யணும் அப்படின்னு பாரதிய ஜனதா முனைப்போடு இருக்கு தான் வந்து தேர்தல் பரப்புரையில் கூட ஒவ்வொரு தொகுதியிலையும் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு இலக்க நிர்ணயித்து பாஜக பரப்புரையில் ஈடுபடுறத பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ களத்துல பிரதமரினுடைய அந்த பரப்புரையை நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா இந்துத்துவ வாக்குகளை அதிக அளவில் கவர்றதுக்கான அந்த முயற்சியில தொடர்ச்சியாக அவருடைய பரப்புரை பேச்சுக்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது தென் மாநிலங்களை தவிர்த்து மகாராஷ்டிராவா இருந்தாலும் சரி உத்தரப்பிரதேசம்னாலும் சரி ராஜஸ்தான்லையும் அவருடைய பரப்புரை அப்படிங்கிறதே வந்து இந்துக்களை குறிவைக்க கூடிய அந்த வாக்கு வங்கியாகத்தான் இருக்கு அந்த வகையில பார்த்தோம்னா குஜராத் மாநிலத்துல கிட்டத்தட்ட இந்துக்களினுடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எண்பத்தெட்டு புள்ளி ஐந்து ஏழு விழுக்காடாக இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் ஒன்பது புள்ளி ஆறு ஏழு சதவீதமாக இருக்கிறாங்க கிறிஸ்டியன்ஸோ சீக்கியர்களோ இல்லை மற்ற வகுப்பினரை சேர்ந்தவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு விழுக்காட்டுக்கும் குறைவாகத்தான் இருக்குது ஸோ இது வந்து குஜராத்தினுடைய வாக்கு வங்கியினுடைய நிலவரமாக இருக்குது இதுவே ரெண்டாயிரத்தி பதினான்கில் வந்து பாரதிய ஜனதா காங்கிரஸினுடைய அந்த வாக்கு சதவிகிதம் அப்படின்னு பார்த்தோன்னா அறுபது புள்ளி ஒன்று ஒன்று விழுக்காடு வந்து பாரதிய ஜனதா கைப்பற்றி இருந்தாங்க அதே மாதிரி காங்கிரஸ் வந்து முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஐந்து விழுக்காடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரதிய ஜனதா கைப்பற்றி இருந்த வாக்கு சதவீதம்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஒரு விழுக்காடு டோட்டலாக பதிவானது அதில் பிஜேபிக்கு மட்டும் அறுபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு விழுக்காடு அப்படிங்கிறது இருந்தது ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியினுடைய இருபத்தாறு சதவீ இருபத்தாறு தொகுதிகளுக்கு பெற்ற வாக்குங்கும் போது அறுபத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஒரு சதவீதம் காங்கிரஸுக்கு முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இ முப்பத்தி ரெண்டு சதவீதத்தை பெற்றிருந்த காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறலை ஃபுல் ஸ்வீப்பில் வந்து பிஜேபி வெற்றி பெற்றிருந்தாங்க ஸோ மீண்டும் ஒரு ஹேட்ரிக் வெற்றியை குஜராத்தில் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய இலக்காக இருக்கிறது ஏன்னா இந்த ஹிந்தி ஹாட்லேண்ட்லேயே மிக முக்கியமாக அவர்கள் வந்து அதிக அளவிலான மாநிலங்கள்ல குஜராத்தும் ஒன்று பாரதிய ஜனதாவினுடைய ஒரு பேஸ் ஸ்டேஷன் அங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் ஆரம்பத்துல காங்கிரஸுக்கு வந்து ஆதிக்கம் இருந்தாலுமே வாஜ்பாயினுடைய காலகட்டத்துக்கு பிறகாக அது வந்து பாரத பாரதிய ஜனதா வசம் போனுச்சு அப்படிங்கிறத இந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கோம் மிக முக்கியமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த முறையும் குஜராத்தினுடைய காந்தி நகர் தொகுதியில போட்டியிடுறாரு அந்த காந்தி நகர் தொகுதி அப்படிங்கிறது ரொம்ப பழமை வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக ப பிஜேபிக்கு இருக்கு காரணம் என்னன்னா கே அத்வானி வாஜ்பாய் போன்றவர்கள் அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியாகவும் அது இருக்கிறதுனால பாரதிய ஜனதாவிற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட எப்படியாவது இந்த முறை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தேர்தல் உத்தியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாம சூரத் தொகுதியினுடைய வெற்றி அப்படிங்கிறதே வந்து பாரதிய ஜனதாவிற்கு ஒரு சாதகமான அம்சம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுகிறது இந்த விவகாரத்துல ஏன் வந்து காங்கிரசினுடைய மனு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து பேர் முன்மொழியக்கூடிய இடத்துல அதுல மூன்று பேர் வந்து முன்மொழிந்தது வந்து அஹ் கையெழுத்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட காரணத்தினால அந்த மனுங்கிறது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இது ஜனநாயக படுகொலையா இருக்கிறது இதை எதிர் எதிர்த்து நாங்க வந்து நீதிமன்றத்திற்கு செல்வோம் அப்படின்னு வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருந்தாலும் அடிப்படையில இந்த வெற்றி அப்படிங்கிறது இருபத்தாறு தொகுதிகளுக்கான ஒரு அடித்தளமாக பிஜேபிக்கு மாறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாநில அரசு மீதும் சரி மத்திய அரசு மீதும் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கறதும் மிக முக்கியமான ஒரு கருவியாக தங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறது காங்கிரஸ் ரொம்பவே எதிர்பார்க்கிறாங்க குஜராத் மாநிலத்தை பொறுத்த மட்டுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொண்ணூத்தி எட்டுல இருந்து வந்து பிஜேபியினுடைய வசம் அது இருந்தாலுமே அதிக காலம் வந்து ஆட்சி செய்த முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பெயரையும் பெருமையையும் நரேந்திர மோடி பெறுகிறார் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகள் இருநூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் வந்து குஜராத்ல வந்து முதலமைச்சராக அவர் வந்து தன்னுடைய பொறுப்பு வகித்திருக்கிறார் இப்போ பிரதமரனுடைய அந்த மோடி அலை வீசியது அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினாலுலையும் சரி பத்தொன்பதுலையும் சரி முழு வீச்சில் வந்து அவங்க வந்து குஜராத் மாநிலத்தில் ஸ்வீப் பண்ணாங்க இருபத்தாறு தொகுதிகளிலையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் அதே மோதியலை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது மக்களுடைய மனநிலை மாறி இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்கிறது ஆனால் எது எப்படி இருந்தாலும் அது பாரதிய ஜனதாவிற்கு அதிக அதாவது நரேந்திர மோடிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் இருக்கிறது அதே மாதிரி அமித்ஷாவிற்கு சாதகமான ஒரு மாநிலமாகவும் அது பார்க்கப்படுறதுனால கட்சியினுடைய பலத்தை மீண்டும் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பிஜேபி தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதை எதிர்த்து மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்க வேண்டிய ஒரு சூழலில் காங்கிரஸ் இருப்பதாகவும் தான் பார்க்க முடிகிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களம் அப்படிங்கிறது இருபத்தைந்து தொகுதிகளுக்கான மூன்றாம் கட்ட தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அந்த வாக்குப்பதிவு நடைபெற்றாலும் வாக்கு சதவிகிதத்தை இரு கட்சிகளும் வந்து ஓரளவிற்கு அதே மாதிரி கடந்த தேர்தல் மாதிரி தக்க வைக்க போராடினாலும் தேர்தல் களத்தில் எதிரொலிக்கக்கூடிய அந்த வாக்கு வித்தியாசமோ அல்லது யாருக்கான சாதகமாக இருக்கிறதோ மக்களவை தொகுதிகளில் யார் அதிகமா வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறதும் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இதுக்கு நிறைய யுக்திகளை பாஜக கையாண்டிருக்காங்க கிட்டத்தட்ட பதினான்கு சிட்டிங் எம்பிஸை வந்து டிராப் பண்ணிருக்கிறாங்க வாய்ப்பு கொடுக்கல அதே மாதிரி சில முக்கியமான இடங்கள்ல வந்து மாற்று வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறாங்க பிறருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது சாதி ரீதியிலாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை தக்கவைக்க குஜராத் வந்து மிக முக்கியமான மாநிலமாக பாஜகவிற்கு பார்க்கப்படுகிறது அதே யுக்தியை உடைப்பதற்கான ஒரு களமாகவும் குஜராத்தை காங்கிரஸ் மாற்றக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது சோ இதுதான் வந்து குஜராத் மாநிலத்தை பொறுத்த மட்டும் யதார்த்தமாக இருக்கக்கூடிய கள நிலவரம்